பாதுகாப்பு உற்பத்தி துறையில் தனியார் துறையினரின் பங்களிப்பு மற்றும் திறன்களை முழுமையாக பயன்படுத்த அரசு உறுதி பூண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். பெங்களூரில் சர்வதேச விமான கண்காட்சியின் ஒரு பகுதியாக நடைபெற்ற இந்தியா மற்றும் வெளிநாடுகளின் விமான நிறுவனங்கள் தலைமை நிர்வாகிகள் பங்கேற்ற கூட்டத்தில் அமைச்சர் ராஜ்நாத் சிங் பங்கேற்றார். அப்போது பேசிய அவர், புதிய யோசனைகளை ஏற்றுக்கொள்ள மத்திய அரசு தயாராக உள்ளது என்றும், தனியார் நிறுவனங்களின் ஆக்கப்பூர்வமான யோசனைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவை நிறைவேற்றப்படும் என்றும் கூறினார். இந்தியாவின் பாதுகாப்புத்துறை வளர்ச்சியை வெளிப்படுத்தும் வகையில் இந்த கண்காட்சி நடத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். Our aim is to nurture a vibrant and world-class defense manufacturing industry in the country. To realize this goal, our government has brought far-reaching reform measures in the last few years intended to create a business-friendly climate. These reform measures touch upon almost every aspect of our defense research and development, production and procurement policies. முன்னதாக ஆர்மேனியன் பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் கரண் புரூட்டியான் உடன் அமைச்சர் ராஜ்நாத் சிங் சந்தித்து பேசினார். மேலும் காங்கோ பாதுகாப்புத்துறை அமைச்சர் சார்லஸ் ரிச்சர்ட், தான்சானியா அமைச்சர் பசுங்வா, ஜிம்பாப்வே அமைச்சர் ஒபாச்சாம் உள்ளிட்டோரையும் ராஜ்நாத் சிங் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். விமான கண்காட்சியின் ஒரு பகுதியாக இன்று நடைபெறும் வெளிநாடுகளின் பாதுகாப்புத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் அமைச்சர் ராஜ்நாத் சிங் கலந்து கொள்கிறார். பாதுகாப்பு துறையில் மேம்படுத்தப்பட்ட முன்னேற்றங்கள் தொடர்பான தகவல்களை பகிர்ந்து கொள்ளும் கருப்பொருளுடன் இந்த மாநாடு நடைபெறவுள்ளது. முதலீட்டை அதிகரித்தல், ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு, ஒருங்கிணைந்த செயலாற்றுதல், கூட்டு முயற்சி, பாதுகாப்பு தளவாடங்களை இணைந்து தயாரித்தல், பயிற்சி, விண்வெளித்துறை, செயற்கை நுண்ணறிவுத்துறை போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து இந்த மாநாட்டில் விவாதிக்கப்படவுள்ளது.